ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட்டா ரிலீஸ் ஆன டு ஆல் த பாய்ஸ் பிஎஸ் ஐ ஸ்கில் லவ் யூ அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்ப்ளேஷன் பாக்கல அப்படின்னா இந்த ஸ்டோரி பாக்கிறப்போ உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன்னா இதோட கண்டினியூஷனாக தான் படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு சில கேரக்டர்ஸ் தவிர மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தவங்க தான் டிராவல் பண்றாங்க ஸோ கண்டிப்பா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன் அதே மாதிரி அந்த ஐ கோன் பிரஸ் பண்ணியோ நீங்க போய் பார்க்கணும்னா பாருங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்க டெலிவரி

அந்த இடத்துக்கு தான் போறாங்க அதுல அவங்க நேம் எல்லாம் எழுதிட்டு அதை பறக்க விட்டுட்டு அப்படியே அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே செமையா இருக்கு அப்படியே ஜாலியா அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பி வந்து லாராவை வந்து டிரா பண்றான் பீட்டரோடவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லாராவும் கிட்டியும் ஒரு கொரியன் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க அக்கா வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கதால அவங்க வீடியோ கால்ல அந்த ட்ரெஸ் எப்படி வேர் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் அவங்க அப்பா அங்க வந்து இவங்க இந்த ட்ரெஸ்ல இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு இவங்க ஆக்சுவலா எங்க போறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட வீட்டு சைட்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று கண்டெக்ட் பண்ணுவாங்க அங்கே தான் இவங்க போறாங்க அந்த பார்ட்டியில வரப்போற ஃபுட் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டு தான் இருந்தாலும் அவங்க அம்மாக்காக வருஷம் வருஷம் அந்த பார்ட்டிக்கு போயிடுவாங்க போல அப்படி இருக்கப்போ அங்க இவளோட ரிலேட்டிவ் மாதிரி இருக்க இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா அவ பாத்தீங்கன்னா லாராவை உனக்குலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஒரு ஏளனமா கேட்டுட்டு இருக்கா ஏன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போன்ல அவளோட பாய் ஃப்ரெண்டோட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா போல இதுக்கு லாரா அவ்வளவு கடுப்பாக்கல ஆனா கிட்டி கடுப்பாக்கிட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அவனோட பேர் பீட்டர் அவன் செமையா இருப்பான் அப்படின்னா அவ கொந்தளிச்சு பேசுறா அதுக்கப்புறம் கிட்டி லாரா கிட்ட அவனோட போட்டோவை காட்டுன்னு சொல்லி இவ காட்டுறா அப்போ அந்த பொண்ணு ஓ இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா நான் இவனை ஒரு பாத் பாத்தப்ல இருக்க மாதிரி ஒரு வீடியோல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா அப்போ லாரா அது நான் தான் சொல்றா இப்ப அந்த மாதிரி ஏதாவது நடந்தா தானே கெத்துன்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்போ கெத்தா ஃபீல் பண்றா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாராக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கொடுக்குறாரு அது ஜான் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட இருந்து வருது ஆக்சுவலா அவன் யார் அப்படின்னா லாரா அந்த பையனுக்கும் சின்ன வயசுல ஒரு கிரஷ் லெட்டர்

லெட்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறா ரொம்ப சந்தோஷப்படுறா இருந்தாலும் இப்போ அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கே சோ வருத்தமும் படுறா இப்போ லவ்வர் இருக்கான் சோ இந்த லெட்டருக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்ல வேணாமா அப்படின்னு யோசிக்கிறா ஆனா ஒரு லெட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அது தப்பாகிடுமே சொல்லி ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா இவங்க சின்ன வயசை பத்தி அப்புறம் அவன் எப்படி இருக்காங்கறதெல்லாம் கேக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதை மடிச்சு இல்ல இது என்னால முடியாது எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான்னு சொல்லி அதை வச்சிடுறா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்ப லாராவை பீட்டர் வந்து ஹக் பண்றான் இதெல்லாம் பார்த்து ஜென் அப்படியே முறைச்சாங்க கொண்டு போறா அதுக்கப்புறம் பீட்டர் கிட்டையும் லாரா இந்த மாதிரி ஜான் ஆம்ப்ரோஸ் கிட்ட வந்து லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்றா எதையும் மறைக்க கூடாதுங்கிறதுக்காக பீட்டர் வந்து நீ திருப்பி அவனுக்கு லெட்டர் அமிச்சியான்னு கேக்குறப்போ ஆமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா பீட்டர் கொஞ்சம் வயிறு எரியுது என்னதான் இருந்தாலும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதுறா அப்படிங்கிறது கேக்குறப்போ டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல அதுதான் அவனுக்கும் தோணுது என்னதான் அவன் மனசுல தப்பு இல்ல அப்படின்னாலும் அதுக்கப்புறமா இவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும் அது ஒவ்வொன்றத்துல போய் ஒவ்வொருத்தர் வாலண்டியர் பண்ணணும் அப்படியே அங்க பேமஸ் ஆன ஒரு குரூப் இருக்கு அதுல தான் போயிட்டு பீட்டர் வாலண்டியர் பண்ண போறான் ஆனா இவ ஒரு மொக்கையான குரூப்புக்கு நான் வாலண்டியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா இதுக்கப்புறமா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன கிறிஸ்டினியும் லூக்கஸையும் போய் மீட் பண்றா அவங்க கிட்ட இந்த கிளப்ல போலாம் அப்படின்னு சொல்றப்போ அந்த மொக்க கிளப்புக்கு எப்படி வருதுன்னு சொல்லி அவங்க வேற கிளப்புக்கு போறதா சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் சோகமா போயிட்டு அவ மட்டும் அந்த கிளப்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா அந்த பக்கமா அப்போ ஜென் வந்துட்டு இவள வம்பல் தட்டு லைட்டா இவளை கலாயிச்சு பீட்டரை பத்தி பேசிட்டு பீட்டர் என் கூட இருக்கப்போ இப்படிலாம் இருந்தான்னு சொல்லி அவளை கொஞ்சம் கடுப்பாக்குறா இதனால இவளுக்கு பீட்டரும் ஜென்னும் முன்னாடி முன்னாடி இருந்த பாஸ்ட்ல இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது அப்புறம் ஸ்கூல் பக்கத்துல போயிட்டு ஒரு கடையில போயிட்டு லஞ்ச் சாப்பிடாம பீட்டர் வந்தோன்னு சாப்பிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவ பக்கத்துல இருக்க சேர்லாம் எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க சீட் இல்லன்னு சொல்லிட்டு ஆனா பீட்டர் வருவான் பீட்டர் வருவான்னு சொல்லி அதை எனக்கு வேணும்னு சொல்றா அந்த மாதிரி சொல்லி சொல்லி ரொம்ப லேட்டா தான் பீட்டர் அங்க வரான் அப்புறம் வந்து சாரி கேக்குறான் இவ ஏன் எனக்கு லேட் ஆகும் டெக்ஸ்ட் கூட பண்ணலன்னு கேக்குறப்போ நான் பிளேயிங்ல இருக்கப்போ டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன் தான் ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னோன்னே இவ பெருசா எடுத்துக்கல அதை பெருசா எடுத்துக்கிற கேரக்டரும் இவ கிடையாது சரி அதெல்லாம் வீடுன்னு கிளம்பி ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஒண்ணு போறாங்க அங்க அந்த ராட்னோலாம் இருக்கும்ல அதெல்லாம் சுத்தி சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அதையும் நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டுறா அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு கீழே வரப்ப பாத்தீங்கன்னா கிட்டி எதையோ ஜன்னல்ல நின்னு எட்டி பாத்துட்டு இருக்கா சோ இவளும் போய் என்ன அப்படின்னு பாக்குறா பார்த்தா அவங்க அப்பா ஏதோ ஒரு லேடியோட பேசிட்டு இருக்காரு இதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப நாளா சிங்கிளா இருக்காள் அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அதனாலதான் அந்த லேடியும் டிவர்ஸ் தான் அவங்க ஒரு டாக் லவர் மாதிரி இருக்காங்க கிட்டி இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா இவங்க இதை பத்தி பேசி லைட்டா சண்டைலாம் போட்டுட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த லேடியை கூட்டிட்டு உள்ள வராரு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி சைலண்ட் ஆகிடுறாங்க அப்புறம் அவங்க ஹாய்னு சொன்னோடதான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா வந்தோன்னா நல்ல புள்ள மாதிரி திரும்பி உக்காந்துடுறாங்க அவங்க அப்பாவும் அந்த லேடியும் பேசினதை வச்சு இப்போ வரப்போற வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆகி அதை செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டி சொல்றா அதுக்கப்புறம் லாரா மட்டும் தனியா போய் சேர்ந்த கிளப் இருக்குல்ல அதுக்கு போறா அங்க யாருமே யாருமே பெருசாக இல்லை இவளோட வயசு பசங்க ஆனால் எல்லாருமே அங்கே இருக்கவங்களாம் ஓல்டான ஆள் அதனால தான் அங்கே யாருமே ஜாயின் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இவள் ஏன் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா இவங்க அக்கா மார்க்கெட் இருக்கால அவள் இவளை அங்கே கண்டிப்பாக போகணும் நீ அந்த கிளப்பு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கே இருக்க மக்கள் கிட்ட இருந்து நீ நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு லேடியை பற்றி அதிகமாக அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அந்த லேடி யார் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக கிளம்புறா அந்த இடத்துல அவங்கள தேடி போறப்ப ஒரு இடத்துல அவங்களையும் மீட் பண்ணிடுறா அவங்க பார்த்தா லைட்டா அந்த ஃபெமினிசம்லாம் பேசுகிற ஒரு ஆள் மாதிரி தெரியுறாங்க நான் ஃபெமினிசம் பேசுகிறவங்கள தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் அவங்க பேசுகிற விஷயம் எனக்கு கரெக்டாக இல்லையோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஃபெமினிசம் எம்பவர்மெண்ட்டுக்காக பேசணும் ஆனால் சிலர்லாம் பார்த்திங்கன்னா பையன் தண்ணி அடிக்கிறான் ஸ்மோக் பண்ணுறான்னா நாங்களும் பண்ணுவோம் இதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் பையனே அடிக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம் ஸோ இது ஃபெமினிசம் ஆகாது இது கெத்து காட்டுறதுன்னு சொல்லப்படுற ஒரு லூசு தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையான ஃபெமினிசம் பேசுகிறவங்கள நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன் இவங்க பார்க்க லைட்டாக உண்மையான ஃபெமினிசம் பேசுகிற ஆள் மாதிரி தான் தெரியும் இது இந்த கிளாரிபிகேஷன் ஏன் அப்படின்னா நான் ஃபெமினிசம் பேசுறவங்க மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே ஒரு சிலர் அப்படி எடுத்துப்பீங்க ஒரு சிலர் இப்படி எடுத்துப்பீங்க ஆனால் நான் எப்படி எடுத்துக்க சொல்றேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இது அவங்க மார்க்கெட் எல்லாம் பத்தி விசாரிச்சுட்டு இந்த கிளப்பை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபுல் இடத்தையும் சுத்தி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு அட்டண்டன் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க தான் இவளோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ஃபில் பண்றா இதுக்கப்புறம் இன்னொரு பையனும் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அது யாரு அப்படின்னு கேக்குறப்பதான் கரெக்டா அந்த பையனே வந்துடுறான் வேற யாரும் இல்ல ஜான் ஆம்பரோஸ் தான் அவனுக்கு இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாலிடிக்ஸ்லயும் இன்ட்ரஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஆளு அவனுக்கு பேரை கேட்டோனியே இவ பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கொட்டி விடுறா கீழே விடுறா அந்த மாதிரி நிறைய பதட்டம் எல்லாம் அடையிறா என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு கிரஷ் முன்னாடி கொஞ்சம் அசிங்கப்படுறது ஒரு மாதிரி தானே இருக்கும் அதேதான் தான் அவளும் ஃபீல் பண்றா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பீட்டர் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கா அண்ட் இன்னொரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா பீட்டரும் சரி ஜான் ஆம்பரோஸும் சரி ரெண்டு பேரும் அவங்களோட கனவுல சைட் பை சைடு வராங்க யார சூஸ் பண்ண போறாங்கிற மாதிரிலாம் அவளுக்கு கனவு மாதிரி வருது இமேஜினேஷன்ல இதுக்கப்புறம் அந்த வேலண்டைன்ஸ் டேவும் வருது கிட்டி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி அத அந்த லேடிக்கு கொடுக்க போறதா சொல்றா அது ஒரு லவ் லெட்டர் டேட்டிங் லெட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்புறம் லாரா வீட்ல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து பாக்குறப்போ எல்லாருமே அங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் பண்ற பையன் ஒரு நாலஞ்சு பேரை செட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட போய் பாடி இவனோட லவ்வையும் ஃபீலிங்ஸையும் காட்டுற மாதிரி ஒன்னு ஸ்பெஷலா பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அங்க நிக்கிற ஒரு பொண்ணு லாரா கிட்ட நீ ரெடியாகி இருந்துக்கோ போன வருஷம் பீட்டர் ஜென்னுக்கு இத செமையா பண்ணா இந்த வாட்டி உனக்கு செமையா பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றா லாராவும் கிளாஸ்ல உட்காந்துட்டு அவளுக்காக இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி கிளாஸ்க்கும் பாட்டு பாட வராங்க இவளுக்கு தான் பாட வராங்கன்னு பார்த்தா பின்னாடி போய் ஒரு பையனுக்கு பாடுறாங்க யாரோ ஒரு பொண்ணு செட் பண்ணி அமைச்சிருப்பா போல ரொம்ப நேரம் அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா யாருமே வரல சரி அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி அவ வாங்கி வச்சிருந்த கிஃப்ட சொல்லப்போனா அவளே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கிஃப்ட கொடுக்கலான்னு சொல்லி பீட்டர் கிட்ட போறான் ஆனா பீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவன் கபோர்ட் ஃபுல்லா யாரோ லவ் லெட்டர்ஸ் அதெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க அவன் அந்த கபோர்ட் ஓபன் பண்றப்ப அதெல்லாம் கொட்டுது இத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி கில்டா ஃபீல் பண்ணி இது இனிமே கொடுத்தா அவனுக்கு வர்த்தியா தெரியுமான்னு சொல்லி அவ அதை கொடுக்காமலே விட்டுடுறா அப்ப லூக்கஸ் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவள் அங்க இருந்து கூட்டு போயிடுறான் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் லாரா கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா பீட்டரும் அங்க வரான் வந்து இவளுக்கு ஒரு லாக்கெட் மாதிரி ஒன்னு பிரசென்ட் பண்றான் அந்த டாலர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ல போடுவாங்களா அது அவளுக்கு அதை மாட்டி விட்டுட்டு அவன் ஒரு லெட்டர் லெட்டர் எழுதியிருக்கேன் லைக் ஒரு போய் மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன்னு சொல்லி அவளுக்கு அதை படித்து காட்டுறான் இவன் இவ்வளோ இவளுக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லி இவன் ரொம்ப சந்தோஷப்படுறா அதே மாதிரி அவள் எழுதி வச்சிருந்த அந்த கிஃப்டையும் அவன் கிட்டே கொடுக்குறா ஆனால் பெருசாக பீட்டர் அதை கண்டுக்கல இருந்தாலும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்றான் இதுக்கப்புறம் கிறிஸும் லாராவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பையன் அங்கே வரான் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இவனுக்கு தான் அந்த பாட்டெலாம் பாடியிருப்பாங்க இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு கிறிஸ் தான் இவனுக்கு போய் பாட சொல்லி இவனை ப்ரப்போஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கான் அந்த சோ அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க வரான் ஆனா லாராக்கே இத பத்தி தெரியல என்ன தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ அத பத்திலாம் கோச்சிக்காம அப்படியே கிரிசல் லைட்டா ஃபன் பண்ணிட்டு அவங்கறது கிளம்பிடுறா அடுத்த நாள் லாராவும் ஜான் ஆம்பரோஸும் அங்க இருக்க விஷயத்துக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அசோசியேஷன்ல அப்போ அவங்க இந்த வயசானவங்க எழுதுனா பழைய லவ் லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது லாரா அதெல்லாம் அவங்களோட பர்சனல் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வச்சிடறா அப்போ இதை படின்னு சொல்லி இவன் அவளுக்கு எழுதின லெட்டரை ஜான் ஆம்பரோஸ் லாரா கிட்ட கொடுக்குறான் டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிடுது அதை வாங்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து அதை படிச்சுட்டு இருக்கா அப்பா அவளுக்கு முன்னாடி நடந்து வந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அந்த ஃபெமினிசம் பேசுற அந்த லேடி இருக்காங்களா அவங்க வராங்க லாராவா அவங்க ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு இவ ஜான் அம்பரோஸ் கேள்வினா அந்த லெட்டரை பத்தி சொல்றா சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆச்சே உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன கொடுத்தான்னு கேக்குறப்போ எனக்கு இந்த லாக்கெட் கொடுத்தான் அதுக்கப்புறமா எனக்காக ஒரு போயம் எழுதுனான்னு சொல்லி அந்த போயம் பாட ஆரம்பிக்கிறா பாதிக்கு மேல அந்த போயமா அவங்களே பாடுறாங்க ஆக்சுவலா இது வந்து வேற யாரும் எழுதின ஒரு போயம் ரொம்ப ஃபேமஸான போயம் ஆனா லாராக்கு தெரியல பீட்டர் என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த போயம் கிட்ட பாடி வச்சிருக்கான் உன் லைஃப்க்கு என்ன வேணும் அப்படிங்கறத யோசின்னு சொல்லிட்டு அவங்க அதோட விட்டுறாங்க அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒண்ணு நடக்குது லாரா பீட்டர் எல்லாருமே அங்க இருக்காங்க லாரா தனியா உட்காந்துட்டு இருக்கான் பீட்டர் அங்க இருக்க உங்களோட செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்ப லூக்கஸ் அவகிட்ட வந்து பேசுறான் லூக்கஸ் கிட்ட அந்த ஜான் ஆம்பரோஸ் கதை எல்லாத்தையும் சொல்றா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ பீட்டர் லாரா ரொம்ப நேரமா தனியா இருக்கத பாத்துட்டு சரிவா வெளியே போலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டு அந்த பார்ட்டியை விட்டு கார்ல போய் அவளோட வீட்டுல டிரா பண்றப்ப பண்றப்ப பாத்தீங்கன்னா லாரா அந்த போயம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறப்பவே பீட்டருக்கு புரிஞ்சிருது இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்கிறான் எனக்கு அதெல்லாம் எழுத தெரியாது நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் அப்படி பண்ணேன்னு சொல்றான் லாராக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம பீட்டர் ஆச்சுன்னு சொல்லி பேசாம விட்டுடுறா அதுக்கப்புறம் பீட்டர் அவளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி சில விஷயம்லாம் எல்லாம் பண்றான் இவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் அவன் ஜென் கிட்ட நல்லா பிராக்டிஸ் பண்ணனால்தான் இவ்வளவு ஈஸியா அவனால பண்ண முடியுதுன்னு அவளுக்கு தோணுது சோ அதை அவாய்ட் பண்ணிடுறா பீட்டரும் அதுக்கப்புறம் விட்டுடுறான் லாரா அவங்க அசோசியேஷன்ல ஜான் ஆம்பரோஸோட சேர்ந்து ஒரு பிங்கோ கேம் மாதிரி ஒன்று கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வயசானவங்களா தான் இந்த பிங்கோ கேம் ஆட போறாங்க ஒரு லாட் மாதிரி சுருட்டி எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் எல்லாருக்கும் எப்படி நம்ம பிங்கோல எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி வின் ஆகுதோ அந்த மாதிரி தான் இந்த கேமும் இவங்க நடத்துறத விட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க ஸோ அங்க இருக்க வயசானவங்களெல்லாம் முதலே எங்களுக்கு சொல்லுங்க அப்புறம் உங்களோட கதையெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருக்காங்க அதுல ஒரு பாட்டியும் வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றாங்க அப்ப லாரா ஜான் ஆம்பரோஸ் கிட்ட பீட்டரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறா ஆனால் டக்குனு ஜான் பீட்டரும் ஜென்னும் இன்னும் கமிட்டடாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுடுறான் டக்குனு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இருந்தாலும் பரவாயில்ல பீட்டரோட இவளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லியே ஆகணும்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த அட்டண்டன்ட் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு இந்த பொருளெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது கீழே பேஸ்மெண்ட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இவளால் இப்பயும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பேஸ்மெண்ட் பார்க்க செம்மையாக இருக்குது நிறையா பார்ட்டியில் வைக்கிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இந்த பிங்கோ கேம் இதுங்களே ஆடி போர் அடிச்சிருக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்பதான் சின்ன வயசுல இவங்க ட்ரீ ஹவுஸ்ல பண்ண ஒரு பார்ட்டி பத்தி கூட பேசுறாங்க ஆனா இப்போ அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்க இடத்த அதோட ஓனர்ஸ் எல்லாம் தூக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த ட்ரீ ஹவுஸ் பார்ட்டி அப்போ லாரா ஜான் பீட்டர் ஜென் அப்படின்ட்டு எல்லாருமே அங்க இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே திருப்பி ரீகேதர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா அப்போ ஒரு பாட்டில் மாதிரி ஒண்ணுல இவங்களோட பேவரட்டான விஷயத்தெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் அந்த ட்ரீ ஹவுஸ் குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் அதை ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க இப்போ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பீட்டர் பீட்டரும் லாராவும் தான் டீம் மேட்ஸ் பயாலஜி கிளாஸ் அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் எல்லாம் கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்றாங்க பீட்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா லாரா அதை அசால்ட்டா செய்யறா அப்புறம் அந்த ட்ரீ ஹவுஸ்ல நடக்க போற பார்ட்டிக்கும் வர சொல்லி அவனை சொல்றா பீட்டர் அப்போ ஜானு வரானு கேக்குறப்போ கண்டிப்பா அங்க இருந்து எல்லாருமே வரணும்னு சொல்றப்போ அப்ப ஜென்னும் கூப்பிடணுமான்னு கேக்குறான் ஆனா ஜென் வேணாங்கிற மாதிரி லாரா சொல்லிடுறா அடுத்த நாள் அந்த ட்ரீ ஹவுஸ் கிட்ட போய் லாரா போறப்போ பீட்டர் அங்க வரான் அதே மாதிரி ஜான் ஆம்பரோஸும் வரான் ஒரு பீஸாவை தூக்கிட்டு வரான் இந்த பார்ட்டியை நடத்துறவங்க தான் பீஸா எடுத்துட்டு வருவாங்க ஸோ ஜானும் லாராவும் தான் இந்த பார்ட்டி நடத்துற மாதிரி அங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகுது ஸோ பீட்டருக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு கேட்கறான் இருந்தாலும் அவ சமாளிச்சிடுறா அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்னு கிறிஸ்டின் எல்லாருமே வராங்க பீட்டர் தான் ஜென்ன இன்வைட் பண்ணிருப்பான் போல அவங்க அந்த பாட்டில் மாதிரி இருக்க கேப்சூலை புதைச்சு வச்சிருப்பாங்களா அதை போய் தோண்டி எடுக்கிறாங்க எடுத்து அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லாரா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மாதிரி ஒன்று தான் அந்த இதுல போட்டு வச்சிட்டு வந்திருக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு போட்டு வச்சிருந்துருக்காங்க ஜானா ப்ரூஸ் பீட்டரும் லாராவும் கமிட் ஆனது தெரியாம லைட்டா லாரா கிட்ட வலிமை வலிஞ்சு பேசுற மாதிரி தெரியுது அப்போ பீட்டர் டக்குன்னு ஜான் கிட்ட அவனும் லாராவும் கமிட்டட் அப்படிங்கிற மேட்ர சொல்லிடுறான் அது அவனுக்கு ஒரு ஷாக்காவே ஆகிடுது அப்புறமா அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பீட்டரும் லாராவும் மட்டும் தான் அங்க இருக்காங்க பீட்டர் அவகிட்ட கேள்வி கேட்கிறான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு லாரா அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நீ மட்டும் ஏன் உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி ஸ்டார்ட் ஆகி பெரிய சண்டே ஆகுங்கிற மாதிரி இருக்கு நல்ல வேலையா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகி நம்ம சண்டை போட்டுக்கு வேணாங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த லாரா போறா அங்க ஜான் ஜான்ஸ் பியானோ வாசித்திட்டு இருக்கான் அப்போ கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா அவளால அத சொல்ல முடியாத நிலைமையில அவ இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றா இவனும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பா சொல்ல முடியாம சோ ஃபேக்ட் வந்து தான் இருந்தது அவனும் புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் லாரா அவன் பக்கத்துல போய் உக்காந்துட்டு அவன் பியானோ வாசித்துட்டு இருக்கான் இதோட அந்த சீன் கட் ஆகுது லாரா கிட்டி அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒன்னு பண்ணுவாங்க அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இவங்க சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்க அவங்க அப்பாவோட கூட செட் பண்ணனும்னு நினைக்கிறாங்களே அவங்களும் அங்க இருக்காங்க இவங்க அப்பா ஒரு பொருள் எடுக்கிறேன்னு போயிட்டு அவங்களோட பேச ஆரம்பிச்சிடுறாரு அவங்க அப்பா அங்க இருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த லேடி கிட்ட போயிட்டு கிட்டி தான் அந்த லெட்டர் எழுதுனா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க அப்புறமா அவங்கள அந்த கெட் டுகெதர் நடக்க போதுல அதுக்கும் இன்வைட் பண்றாங்க சோ இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா லாரா கிட்டி அவங்க அப்பா பீட்டர் அப்புறம் இந்த லேடி எல்லாரும் அந்த கெட் டுகெதர்ல இருக்காங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு அன்னைக்கு நைட் போகுது அண்ட் லாரா அவங்க கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல அவங்க அப்பா ஒண்ணும் அப்படி எழுதலன்னு சொல்லிருப்பாள் அது கூட அவங்க பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் கூட அவங்க அப்பா மேல ஒரு சின்னதா ஒரு அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இனிமேலாவது பீட்ருக்கு ஒரு பர்ஃபெக்டான கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவனுக்கு ஒரு மேட்ச் ஸோ அதுக்கு ஒரு சேர்கால் மாதிரி ரெடி ஆகிட்டு மூஞ்சில பீட்டர் எல்லாம் நேம் எழுதிட்டு அவனை தேடி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா ஒரு இடத்துல கிறிஸ்டின் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு நான் பீட்டர் ஜென்னோட பார்த்தேன் அப்படின்னு சொல்றா அதுக்கான வீடியோ ப்ரூஃபையும் காட்டுறா இந்த கடுப்புல போய் பீட்டரை கேட்கிறப்போ பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியில ஒரு பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும்னு என்கிட்ட வந்தா தான் பேசினேங்கிற மாதிரி சொல்றான் அந்த வீடியோல அவளை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ இவ செம்ம கடுப்புல இருக்கா அவளுக்கு பிரச்சனைனா நீ ஏன் அவளுக்கு போய் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கப்போ பீட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க பீட்டரும் ஒண்ணுமே பேச முடியாம நின்றுட்டு இருக்கான் அப்போ லாரா பிரேக்அப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சரி நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்றா அவனும் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆயிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறான் இதை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கா அதே மாதிரி பயாலஜி கிளாஸ்ல பீட்டரும் இவ்வளவு தானே பேட்ச் மேட்ச் கூட சோ இப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பீட்டும் இவ்வளவு தான் டீம் சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் ஆனா வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தான் இருக்காங்க ஒரு இடத்துல லாரா நின்னுட்டு இருக்கப்போ பீட்டர் போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு பேச போறான் அவன் பேசுறதுக்குள்ளேயே அவன் கொடுத்த அந்த டாலர் திருப்பி வேணுமா நீ கேட்டவன டக்குன்னு அவனும் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான் சோ இவ கழட்டி கொடுக்க ட்ரை பண்றான் ஆனா கழட்ட முடியலங்கிறதுனால பீட்டரே கழட்ட சொல்றா அதே மாதிரி அவனும் கழட்டிடுறான் அங்க இருந்து கிளம்பவும் செஞ்சிடறான் இப்போ பாத்தீங்கன்னா இவ யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ட்ரீ ஹவுஸ்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அவள் வீட்ல இருக்கப்போ இருக்கும் ஜானா இல்ல பீட்ரா அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கப்போ அந்த ட்ரீ ஹவுஸ்ல இருந்து மேல வருது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென் ஜென் கிட்ட சமாதானம் பேசுறா ஜென் கூட இன்னும் கூட அவளுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கூட இருக்கு ஜென் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஒன்னு அந்த கேப்சுலுக்கு கொண்டு எடுத்திருப்பாளே இவ்வள்தேன்னு சொல்லி அது கூட ஜென் இவளும் மாத்தி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் ஜென்ன பாத்தீங்கன்னா அவளுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட இன்னும் வச்சிட்டு இருந்திருக்கா அந்த ட்ரீ ஹவுஸ்லயே ஒரு இடத்துல போய் ஒளிச்சு வச்சிட்டு அதையும் எடுத்து காட்டுறா இதுக்கப்புறம் தான் ஜென் சொல்றா அவளோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் ஆக போறாங்க சோ டிவர்ஸ் ஆகுறதுனால ஆல்ரெடி பீட்ரோட அப்பா அம்மாவும் டிவர்ஸ் ஆனப்ப அவன் எப்படி ஃபேஸ் பண்ணாத அப்படிங்கறதுக்கே கேட்டுக்கலாங்கிறதுக்காக தான் பீட்டரோட பேசுனேங்கிற மாதிரி சொல்றா தான் லாராக்கு சில விஷயம்லாம் கிளியர் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அந்த லேடியும் கூட செட் ஆகிடுறாங்க தப்பா சொல்லலைங்க அவங்களோட லவ் செட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அந்த அசோசியேஷன்ல அந்த பார்ட்டி கனெக்ட் பண்ணலான்னு இருக்காங்கள சோ அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த செமினிசம் பேசுற லேடிஸ் அவங்களோட ட்ரெஸ் எடுத்து ஒரு பழைய ட்ரெஸ் செமையா இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை கொடுத்து லாராவை போட்டுக்க சொல்றாங்க அதே மாதிரி அவளும் போட்டுக்கிறா போட்டுட்டு கீழே வரப்ப பாத்தீங்கன்னா ஜான் ஆம்பரோஸும் செமையா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கான் கேட்டா அவங்களோட அப்பாவோட ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ரெண்டு பேரும் செமையா இருக்கப்போ கீழே போய் அந்த பார்ட்டியில இருக்க விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கப்போ அங்க இருக்க எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜான் தயங்குறான் வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறான் லாரா சொன்னாதான் ஆடுவேங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம இவங்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் அவங்க என்ன கேட்டாலும் பண்ணணும்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க வெளியே போய் அவங்க ஸ்னோலாம் இருக்கு அந்த ஸ்னோ எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மேஜிக் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது அப்படியே ஒரு லவ் வர மாதிரி இருக்கு ஆனா லாரா அதை அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறா ஜான் பாத்தீங்கன்னா அப்போ மனசுல இன்னும் அவன் இருக்கான் வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவளும் ஆமான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடுறா அந்த ஃபெமிலிசம் பேசுற லேடி அவங்க தான் இருக்காங்க அவங்க கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த டிரெஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறா அது இனிமே உன்னோடதுதான் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி போய் பீட்டரை பாக்கலாம் அப்படின்ட்டு வெளியே போறா பார்த்தா கதவை திறந்தா பீட்டர் நிக்கிறான் அவனும் இவ்வளவு தேடி வந்திருக்கான் அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு லவ் கிரியேட் ஆகுது அந்த ட்ரீ ஹவுஸ் கிட்டையும் போயிட்டு அங்கேயும் ஒரு லவ் கிரியேட் பண்றாங்க அப்படியே இந்த படம் செம்ம சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா நடுவுல யார் வந்தாலும் அவங்க வந்தது நல்ல நோக்கம் கெட்ட நோக்கம் எதுவா வேணா இருக்கட்டுமே ஒரு லவ் உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது உடையாதுங்க அப்படி அது உடையது அப்படின்னா அது லவ் இல்ல அது வேற ஒரு விஷயம் பொண்ணோ பயணம் யாரோ ஒருத்தர் தப்பா இருந்தா கூட அந்த லவ் கிரியேட் ஆகாது சோ ரெண்டு பேருமே உண்மையான இமோஷன்ஸ்ல உண்மையான லவ்வோட பழகினா மட்டும்தான் அந்த லவ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க